நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்கேன். வைத்தீஸ்வரம் கோயிலில் இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்ல வேணாம், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கான கோவில் இது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பம்சம் இருக்குது. புல்லுருக்கு வேலூர் அப்படின்னு குறிப்பிடப்படுற ஊர் இது. தொன்மையான நாடி மருத்துவத்துக்கெல்லாம் பெயர் பெற்ற ஊர் இது. இந்த நிறைய புகழ்பெற்ற விஷயங்கள்லாம் இந்த கோவிலுக்கு இருந்தாலும் இந்த கோவிலை கல்வெட்டுகள் ரொம்ப குறைவு தான். பழங்காலத்தில் உள்ள நாயக்க காலத்து கல்வெட்டு தான் கொஞ்சம் இருந்தது. அதில் நிறையா வந்து கிரந்த வார்த்தை இருந்தால் கூட படிச்சிடலாம். இந்த வார்த்தைகள் எல்லாமே தெலுங்கு வார்த்தைகள் இருந்ததுனால எனக்கு அது படிக்க தெரியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா திருப்புல்லூருக்கும் உடையார்னு ஒரு வார்த்தை வருது. அதை வைத்து பார்க்கும்போது இந்த கோவில் பேர் வந்து திருப்புல்லூருக்கு வேலூர். இப்பயும் புல்லூருக்கு வேலூருங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த கோவிலில் வந்து கல்வெட்டுகள் குறைவாக தான் இருக்குது, பட் சிற்பங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதில் நம்ம சிற்பங்கள் ரெண்டு மூணு பார்ப்போம். இப்போ இந்த சிற்பத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதே போன்ற சிற்பங்கள் வந்து மயிலாடுதுறை கோவிலையும் உண்டு. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலையும் இதே சிற்பங்கள் உண்டு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே ஒரு வீரர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குல்ல, இப்போ இது வந்து ஒரே குதிரை தான். இந்த ஒரே குதிரையை ரெண்டு பகுதியாக வந்து பிரித்து இந்த ஒரு பக்கத்தில் ஒரு வீரனும் மற்றொரு பக்கத்தில் இன்னொரு வீரனும் உட்காந்துருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வீரனை நீங்கள் நல்லா கவனிங்களேன். இந்த வீரன் வந்து கீழே வந்து கத்தி வச்சுருக்கான். இந்த கத்தி வச்சுருக்கான். இந்த கத்தியை வச்சு இந்த குதிரையே அதே குத்துற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த குதிரை மேலே ஒரு வீரன் உட்காந்துருக்கானா, இவன் வந்து ஒரு வீரன், இவன் எதிர்நாட்டு வீரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நல்லா கவனிங்களேன், இந்த வீரன் வந்து அவன் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவடம் மாதிரி வச்சுருக்கான், ஷீல்டு மாதிரி வச்சுருக்கான். இந்த ஷீல்டு இருக்குது பார்த்திங்கன்னா, கல்லில் எப்படி ஷீல்டு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. கல்லில் ஷீல்டு செஞ்சு வருதா. இதில் இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாள், இந்த குதிரையோட வாள் கூட எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் இது வரைக்கும் மேலே இழுத்துருக்காங்க பாருங்க. இது குதிரையோட வாளுங்க. இந்த குதிரையோட வாளை கூட எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறதுலாம் இந்த காலத்தில் முடியவே முடியாது. கருங்கல்ல சத்தியமாக முடியாது. இந்த வீரன் வந்து இந்த குடையை வைத்திருக்கானா, கவடம் வச்சுருக்கானா. இப்போ அதேமாதிரி இங்கே ஒரு இது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இது இன்னொரு பக்கத்தில் உள்ள வீரன் வச்சுருக்கிற கத்தி, அவனும் இதே மாதிரி வச்சுருக்கான் பாருங்க. அவனும் இங்கேயும் பாருங்கள், அவனும் ஒரு ஷீல்டு வச்சுருக்கான் பாருங்க. ரெண்டு பக்கத்துலேயும் அதே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஆனால் ஒரே குதிரை. நீங்கள் நல்லா கொஞ்சிங்கன்னா இது ஒரு குதிரை தான். இந்த ஒரு குதிரையிலே ரெண்டு பேர், இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரே குதிரையில். இது எப்படி அவங்க செஞ்சாங்கங்கிறதே இன்ன வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அந்த மனித உடம்பு அமைப்பு எல்லாத்தையுமே எவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக செஞ்சுருக்காங்க. அந்த ஷீல்டை வந்து எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த ஷீல்டு செஞ்சு அதில் அந்த கால் வந்து அந்த குதிரையோட டவ்வை கூட எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்கள்கிட்ட தான் முடியும். நம்மளோட திறமைகள் நமக்கே தெரியாமல் இருக்கு. அதுதான் ஒரு வருத்தத்தக்க விஷயம். அதேமாதிரி இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னுங்களேன், இப்போ வந்து இந்த சிற்பத்தில் வந்து ஒரே ஒரு வீரன் தான் இருக்கான். ஒரே வீரன் தான் அவன் உட்காந்துருக்கான். அவன் நேராக வந்து ஒரு ஈட்டி வச்சுருக்கான். அந்த ஈட்டியை வந்து இந்த வீரன் கீழே இருக்கான் பார்த்தீங்களா, வீரன் அவன் தலையில் சொருவுறான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த சொருவுறதை கூட எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வீரன் வந்து தலையில் சொருவுறான். இது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படலை, ஆனால் ரொம்ப அற்புதமாக அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே ஒரு வீரன். இந்த ரெண்டு பேர் கையிலையுமே ஒரு ஷீல்டு இருக்குது பாருங்கள். அவங்க கையிலும் ஒரு ஷீல்டு இருக்குது, இங்கேயும் ஒரு கத்தி இருக்குது. ஆமாம், இது ஒரே ஒரு ஆள் தான். இந்த ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கான். இல்லை, இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷீல்டை கூட எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த கருங்கல் இல்லைங்க, இந்த இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது. கிரானைட் இதெல்லாம் கட்டுறாங்க, இது கருங்கல்லே அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கட்டடக்கலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். இந்தியாவில் வேறு சில இடங்களையும் பார்க்க முடியுது. மோனோலித்திக் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் பார்க்க முடியுது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மூணு காரணமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ஈட்டிய தலையில் அந்த குத்துற இதை கூட எவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இங்கே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதேமாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த மாதிரி இந்த கோவிலில் எக்கச்சக்க சிற்பங்களுக்கு இந்த குதிரை சிற்பங்கள்
பார்த்து எவ்வளோ அழகாக சார். இது இது ஒரு ரெண்டு சிற்பம், அந்த பக்கம் ரெண்டு சிற்பம் கதையும் கட்டுறாங்க. பார்த்து பார்த்து இப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிற்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுவும் குதிரை சிற்பம் தான். இந்த குதிரை சிற்பத்தில் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா, இங்கேயும் ஒரு வீரா இருக்கான், அங்கேயும் ஒரு வீரா இருக்கான், சரிங்களா? இதில் இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அது அங்கே பார்த்த விஷயம் தான். அப்படியே இங்கேயும் இருக்குது. வழக்கம் போல் வீரன் கையில் வந்து அந்த கத்தி இருக்குது, கவடை இருக்குது, சரிங்களா? இந்த சிற்பத்தில் தான் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வீரன். இந்த வீரன் வந்து வாழை உருவுறான், வாழை வந்து அந்த உரையிலேருந்து உருவுறான். அதை கூட எவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து வாழ் வாழ் எடுக்கிறாரு, இது உரை. அந்த உரையை இந்த கையால் பிடிக்கிறாரு, கையால் பிடிக்கிறாரு, இந்த உரையிலேருந்து அந்த கத்தியை எடுக்கிறாரு பாருங்கள். அது ஒன்று. அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழே இங்கே பார்த்திங்கன்னா, இது ஒரு வீரன். அவன் வந்து இங்கே வந்து அந்த ஷீல்டுலாம் ஒன்று வைக்கல, பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு புலின்னு நினைக்கிறேன், இது புலி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த புலி வந்து அவனை கடிக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்துல நல்லா கொஞ்சிக்கன்னா, இந்த புலி வந்து அவனை கடிக்குது. அதேமாரி இந்த வீரனும் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கையால் இந்த புலியை வந்து கத்தியால் குத்துறான் பாருங்க. கத்தியால் குத்தி அது வெளியில் வர்றது கூட எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். கத்தியால் குத்துறாங்க, ஒரு கையில் இருந்து பிடிச்சி கத்தியால் குத்தி இந்த இடத்துல வெளியில் வருது பாருங்கள். கத்தி எவ்வளோ எவ்வளோ யோசித்து மெனக்கட்டி இதெல்லாம் ஒரு லாஜிக்கலோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸை கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இது எப்படி வெளியில் வருது பாருங்களேன். அதுதான் இங்கே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம முன்னோர்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சிற்பம் ஒரு ஹைலைட்டுங்க. வால் உருவுறதும் அந்த கத்தியை உள்ளே பாய்க்கிறதுமே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது. இன்னும் உள்ளே போனால் இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குது, அது எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே தான் சிற்பங்கள் இருக்குது. இதுக்கு மேலே இந்த கோவிலில் விஷயங்கள் நிறையா இருக்குது தான், சிற்பங்கள் தான் இங்கே நிறையா இருக்குது. அது எல்லாமே உள்ளே இருக்குது, அங்கே பர்மிஷன் இல்லை. ஸோ அதனால தான் வெளியில் ஒன்று தான் பார்க்குறேன். அதை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.